All of you, greetings. I'm Annie from Sir Isaac Newton School. I'm very happy to meet you in this art and craft session. Usually, summer camp, we have more importance to art and craft because it's a very good area. We provide materials for you. In the time of COVID-19, we can't do it. So, we can get easy materials for you. We can do it in the wheat. We can do it in the wheat. We can do it in the wheat. So, அந்த சணலையும் ஒரு கார்ட்போர்டையும் வச்சு எப்படி ஒரு பேக் அழகான பேக் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறோம். கார்ட்போர்டை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதில் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேப் கூட உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நான் இன்றைக்கி சர்க்கிள் ஷேப் எடுத்துருக்கிறேன். இதோட டயாமீட்டர் ரொம்ப பெருசாக போகாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கலாம். 9 இன்ச்லேருந்து 10 இன்ச்குள்ளே நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த சணலை சுற்றி பேஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த எண்டில் மட்டும் நீங்கள் நிறைய பேஸ்ட் வச்சிங்கன்னா, அது கம் வச்சிங்கன்னா தான் அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய கம்மை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை இதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே இந்த சணல் சுற்றும்போது வெளியிலேருந்து தான் சுற்றிட்டு வரணும். நீங்கள் உள்ளேருந்து சுற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்காது. ஸோ வெளியிலேருந்து சுற்றிட்டே வாங்க. இது இப்படி சுற்றிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி ஒரு கிடைக்கும். இதுதான் நம்மளோட பேக்கோட அவுட்டர் லேயர். இது ஒன்று போதுமானால் பேக்குக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ ரெண்டு இதே மாதிரி செஞ்சு வச்சுடுங்க. இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேளை முடிஞ்சிருச்சு, இதை வச்சிடலாம். இப்போ அடுத்து பேக்னால் அதுக்கு ஒரு ஹேங்கிங் வேணும். அதுவும் இல்லாமல் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு சைடில் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லேயர் வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் சணல் தான். இப்படி உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் அளவு பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போது இந்த பேக்கோட ஸ்பெஷல் என்னென்னா இதோட வைட் ஓப்பன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எண்ட்லேருந்து இதோட லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இப்போ இந்த அளவு வந்திருக்கு. இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து பின்ன போகிறோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டுட்டு இதே மாதிரி அளவில் 6 ரோப்ஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 6 தேவை. ஸோ அப்போ தான் அந்த பிரெத் கிடைக்கும் நமக்கு. ஸோ 6ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இதை பாருங்கள், இது சும்மா மேலே ஒரு சின்ன த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து பின்ன போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டிலலாம் சடை பின்னுறோம்ல, அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நான் 6 எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா 2 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 2, இது 2, இப்போ 3 தான். இதை வச்சு தான் நம்ம நார்மலாக வீட்டில் பின்னுற மாதிரி தான் பின்ன போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 6 ரோப்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுன்றதை பார்த்துட்டு அந்த லென்த்துக்கு ஒயர் எடுத்து அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. 6 ரோப்ஸ் வேணும். அதை நாட் போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக பின்னுற மாதிரி பின்னிடுங்க. இப்போ இது மாதிரி நமக்கு எத்தனை வேணும் அப்படின்னா 4 தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 எதுக்கு? இப்போ 2 இதை சுற்றி நீங்கள் ஒட்டிடுவீங்க. எக்ஸ்ட்ரா 2 எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்னாலே நமக்கு ஹேங்கிங் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக 2 எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 4 ரோப்ஸ் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த சைடை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேங்கிங்கை இதில் அட்டாச் பண்ணிவிடுவோம், இல்லைனா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒட்டினோன்னா இது பிஞ்சிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை தைக்க போகிறோம். தைக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த நூலில் தைக்கிறதுன்னெலாம் யோசிக்காதீங்க. இந்த சணலையே நீங்கள் லைட்டாக இப்படி சுற்றினீங்கன்னா இதில் இருக்க ஸ்ட்ராண்ட்ஸ் தனித்தனியாக வரும். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், அதையே நம்ம இதுக்கு தைக்கிறதுக்கான த்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன்.
स्ट्रैंड பிரிச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி நூல் நூலா வரும் அப்ப உங்களுக்கு தக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது கொண்டுமே இல்ல நீங்க இந்த கம் எடுத்து இதல லைட்டா இப்படி பண்ணிட்டீங்கனா போதும் அதுல இருக்குற அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாம் வெளியில வந்துரும் நீட்டா அழகா உங்களுக்கு தேவையான த்ரெட் கிடைச்சிரும் சோ இத இப்ப நம்ம யூஸ் பண்ணலாம் இப்ப இத எடுத்துட்டேன் இந்த மாதிரி பெரிய ஊசி எடுத்துக்கோங்க அதுதான் இந்த சணல்க்குள்ள போய் வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ எடுத்துட்டேன் இப்ப இந்த ஹேங்கிங்க நான் இதல அட்டாச் பண்ண போறேன் நமக்கு இதல ரொம்ப முக்கியமானது நம்ம ஏற்கனவே अलव पात वो रेड इटम पातरको इत करेक्टान इतना फिक्स पाको उवान वे फिक्स पड़े स्टिच पड़ेल स्टिच पड़े रोम ईसी रोम कष्टपी पिन्नीर वो नैपर अंत गैप विटेक गैप वाले वेतरला कष्ट रोम अलती इव ईसा वं आना अच्छी वे गैप मरेजों वि तुर गैप वा वेतरी रे स्टिच अटटा और इेडी इन स्टिच पड़ी वचिंग नेक्स्ट रे रोप सैड के अलविया रे रोप इत रे रोप इप तनि तनिया नम्बा सैड फिल पड़ मुड़ा सो रेट जॉन पड़ी नम्बर इतमी स्टिच पड़पर स्टिचिंग रोम ईसी पांग इे मुना ट्रिका अंत गैप विटिंग और अड़ विटिटे आपोसिट रेड तलिकूटकल प्रच्न नेक्यम तली तलीन करक्टा पांग स्टिचिंग अदन मारि स्टिचिंग अदारी पाको सो एंड इप्डिया नम्बर वो इं वो अब असिंगमोद मरेकटा फोल पड़ी इंटर स्टिच पड़िड़ें अब अभी वेल फोल पड़ी स्टिच पड़े ओके मुड़ी नम्बर रेट जॉन पड़पो जॉन पड़े रोम ईसी नहीं मार्क पड़ी वचर इतना करेक्टा फिक्स पड़िड़ें नम्बर फर्स्ट और वादा जॉन पड़ो ना वैसे इत कार्ड शीटो करेक्टा फिक्स आगे मादी पातको इटिच पड़ स्टार्ट पड़े नम्बर उदा स्टार्ट पड़नों इलेना वे थ्रेड असिंगमें स्टार्ट पड़ा सो मार्क पड़ी वचर इतना करेक्टा फिक्स पड़े इतकोलेंदु स्टिच पन्न आरंभिंगे निंगे फर्स्ट स्टार्ट पन्नु पोदु कीले इरुक्कर कार्डबोर्ड लेंदु दा निंगे नीडल वेल्ल कोंडु वरणु कीले इरुक्कर कार्डबोर्ड लेंदु नीडल वेलिले कोंडुट्टु वांगा कोंडु वंदु as usual एर्कने सोन्ना मादिरी इंद ब्रेड्ल इरुक्कर गैप्ल उल्ल विट्रुंगे निंगे रोम्ब स्ट्रगल पन्न वेंडाम अंद गैप्ल वेलिले विट्टींगना पोदुम सो अदे मादिरी तिरुम्ब
நீங்க இங்க சுத்தி இருக்கீங்க இல்லையா த்ரெட் அதோட கேப்ல வர மாதிரி பாத்துக்கோங்க அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாம ஈஸியா வெல்ல வந்துரும் சோ अगेन இதுல இருந்து எடுத்து இந்த பிரைட்ல இருக்க கேப் குள்ள விட்டீங்கனா இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டே வந்தீங்கனா இது இது பாருங்க இதுவே ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் மாதிரி தெரியாது சோ இதுவே ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் சோ அழகா இதே இப்படி பண்ணிட்டே வந்தீங்கனா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும் सो इदक अप्रों तिरुम्मों नम्मे इन्वर साइड वेच्चे इदे माधरी तच्चिते वंदोना नम्मोड बैग रेडी आयरों पो फुल्ला स्टिच पनी मुर्चित कप्रों बैग इप्डी दा रुको ओके इप रेंड साइडुं पारेंगे इदे एदुकाग नम्म वेक्रों इदोड मेन पर्पस नना नमक बैग के स्पेस करेगों अदुकाग दा नम्म वेक्रों सपोस उंगलुक्कु इदे विड अधिकमान स्पेस तेव अप्डीना नम्म रेंड वेच्चे स्टिच पन्नों लिया अदु मारी नींगे मून वेच्चे कूड स्टिच पन्निकलाम सो पन्नींगना इन्नुम कोंजम स्पेस करेगों पन्नीटे पारेंगे रेडी आयिडुच्चु फाइनला नम्मलोड प्रोडक्ट रोम्ब अलगा वंदिरुक्कु नींगे वीट्ल कंडिप्पा ट्राई पन्नी पारेंगे रोम्ब ईजी रोम्ब यूस्फुल्लावुम इरुक्कुम अंड मेटीरियल्स रोम्ब पेरुसा एदुवुम इल्ल नम्म वीट्लये किडैक्किर मेटीरियल्स तान सो ट्राई पन्नी पारेंगे इदु उंगलुक्कु सोल्लि कोडुत्ततुल एनक्कु रोम्ब सन्तोषम नम्म अडुत्त सेशन्ल कंडिप्पा इन्नोरु इंट्रस्टिंगान ओरु प्रोडक्ट्टोड मीट पन्नलाम थैंक यू।